ஜெயலலிதா தெய்வமாக வருவார். சசிகலா கண்ணீர். அம்மா தெய்வமாக இருந்து நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு முதல் முறையாக சசிகலா கொடநாடு எஸ்டேட் சென்றுள்ளார். அங்கு அவருக்கு மேலதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு தரப்பட்டது. கடந்த 2016 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஓய்வெடுக்க கொடநாடு சென்றனர். அதன் பிறகு சுமார் 7 கழித்து இப்போது சசிகலா சென்றுள்ளார். கொடநாடு பங்களாவில் தங்கியுள்ள சசிகலா ஜெயலலிதா சிலை அமைப்பதற்கான பூமி பூஜை விழாவில் கலந்து கொண்டு பின்னர் சென்னை திரும்புகிறார். இந்த சூழ்நிலையில் அவர் நிருபர்களிடம் பேசும் பொழுது, வடநாடு எஸ்டேட்டில் வேலை செய்பவர்களை சந்திக்க வந்தேன் என்றும், எப்போதும் அம்மாவுடன் நான் கொடநாடு வந்துள்ளேன், முதன்முறையாக இப்பொழுது அம்மா இல்லாமல் தனியாக வந்துள்ள நிலையில் அவரது நினைவுகளாகவே உள்ளது, இது போன்ற ஒரு சூழல் வரும் என நான் நினைக்க கூட இல்லை என்று சொல்லும் பொழுது அவர் கண் கலங்கினார். அம்மாவோடே வந்திருக்கேன், அம்மா இல்லாம இன்னைக்கு வரும்போது அம்மாவுடைய நினைவாக. பின்னர் அவர் மேலும் பேசும் பொழுது, கொடநாட்டில் சிறுவயது முதலே காவலாளியாக இருந்த ஒரு நல்ல மனிதர் உயிரிழந்து விட்டார் என்றும், அம்மா தெய்வமாக இருந்து உண்மையான குற்றவாளிகளுக்கு நிச்சயம் தண்டனை வாங்கி தருவார் என்றும் அந்த நம்பிக்கை எனக்கு உள்ளது என்று கூறியுள்ளார். அதிமுகவை பொறுத்த மட்டில் நிச்சயமாக ஒரு நாள் ஒருங்கிணைப்பு என்பது ஏற்படும் என்று கூறியுள்ளார். தோட்டத்தில் நீண்ட காலமாக சின்ன வயதிலிருந்தே இங்கு காவலாளியாக இருந்த ஒரு நல்ல மனிதர், அவர் வந்து இந்த இடத்துல உயிர் விட்டுருக்கார். நிச்சயமா உண்மையான குற்றவாளிகள் யார் என்பது அம்மா தெய்வமாக இருந்து நிச்சயம் அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்பார். அந்த நம்பிக்கை எனக்கு. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போக வேண்டும், அதுதான் அரசியலுக்கு நல்லது என்றும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதிமுக ஒருங்கிணைவது ஒரு நாள் நடைபெறும் என்று அவர் கூறியுள்ளார். ஒன்றும் இல்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போகணும், அதுதான் அரசியலில் நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஒரு காலகட்டம் வரும்போது நிச்சயம் அது நடக்கும்.